வணக்கம். இது எங்கள் டீமோட முதல் படம். என்னோடய பேர் ஜெரம் சேவியர். இந்த படத்தினுடைய இயக்குனர் எம் குரூப்ஸ் கேஆர் குணா அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் மூலியமாக இந்த படம் உருவாகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ ஜீவா சுந்தர். இவருக்கு தான் முதல் படம். இவரை பற்றி சொல்வார். என்னோடய பேர் ஜீவா சுந்தர். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெரம் அண்ணுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பிரவீன் ப்ரோ தான், சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டைட்டில் ஜஸ்ட் பிகினிங். எங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் கொரோனாவால் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால் வர முடியல. அவங்க பேர் நிரஞ்சனா. இவர் தான் படத்துடைய கேமராமேன் பிரவீன், என்னோடய ஃப்ரெண்டு. இவர் மூலிமா தான் நிறைய லிங்க் அடித்து படம் ஆரம்பிச்சிருக்கோம். இவர் ரெண்டு வார்த்தை பேசுவார். எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபராக வந்திருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெரம் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இவர் ஏற்கனவே முன்னான ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் படத்துல மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஜெரமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய சப்போர்ட்டும் மக்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். கடவுள் ஆசீர்வாதத்தோடு, எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு இந்த படத்துக்கு எல்லாம் வந்து தேட்டரில் போகணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படம் எப்போ சார் ரிலீஸ்? படம் இப்போதைக்கு பிளான் பண்ணுறது பொங்கல் முடிஞ்சு அந்த குடியரசு தினத்துக்குள்ளே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம். இந்த படத்தை எம் குரூப் நிறுவனத்து மூலமாக தயாரிச்சிருக்கோம். நான் தயாரிப்பாளர் கேஆர் குணா. இந்த படத்தை இயக்குனவர் என்னுடைய அருமை நண்பர். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இந்த படம் வந்து ஒரு புதுமையான ஒரு கதைக்களத்தோடு இருக்குது. நான் நடிச்சிருக்க எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சினிமா தயாரிக்க முடியுன்றதை வந்து அந்த படத்தில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பற்றி இருக்கிற சுவாரஸ்யம் எல்லாமே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே தவறாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் திரையரங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய இது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக அந்த படத்தில் இருக்கும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அஷ்மிதா. பிகினிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிகினிங் சொல்லிட்டு ஆடியோ லான்ச் இன்னைக்கு. ஸோ சிறப்பாக முடிஞ்சது. நானும் இதில் வந்து கலந்துக்கிட்டேன். எல்லோரும் வந்து கலந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் வெரி ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் நான் பண்ணுவேன். அது எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இப்போ தான் சாங்குக்கு அப்புறம் இப்போ நான் ஆக்டிங் பண்ண வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். ஐயோ, அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அங்கே நடிக்கிறதுக்கே இங்கே இதுவாக இருக்குது. இன்னும் ப்ரொடியூசர் எப்படி அப்படிலாம் இல்லை. அதுவும் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் காயத்ரி. நீங்கள் எல்லாருமே என்னை சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறதோட ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்காக வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம படம் ஜஸ்ட் பிகினிங். ஜஸ்ட் பிகினிங்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜஸ்ட் பிகினிங் படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஸ்டோரி, இது வந்து கொஞ்சம் ஜேர்னல் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லா படத்தையும் நம்ம பார்க்கும்போது இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து இந்த படத்தோடு நீங்கள் வந்து இணைஞ்சு இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கிற படம் ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. குணா அவர் வந்து தயாரிச்சிருக்காரு. அதில் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதில் நடித்த நடிகை நடிகர்களுக்கும் மேலும் தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இன்றைக்கி சிறு படங்கள் வந்து கொஞ்சம் சகலிலே போய்கிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் கில்டு சார்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, ஃபோன்லேயே படம் பார்க்குற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அது வந்து 20 ரூபா தான் ஒரு ஆள் படம் பார்க்குறதுக்கு. அது கிட்டத்தட்ட 5.25 கோடி பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது.
தமிழ்நாட்டில் மட்டும் அந்த புது தொழில்நுட்பத்தை புகுத்தி தயாரிப்பாளர் யாருமே நஷ்டமே அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு மூச்சாக எங்கள் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இணைஞ்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக எல்லா படத்துக்கும் வெற்றியாக கிடைக்கும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.